நியூசிலாந்தில் 12வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வந்தது. கிரைஸ்ட்சர்ச்சில் நடந்த இறுதிப் போட்டியில் 6 முறை உலகக்கோப்பை வென்ற ஆஸ்திரேலியாவும் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தும் மோதின. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 356 ரன்கள் குவித்தது. தொடக்க வீராங்கனை அலிசா ஹூலி சதம் அடித்து 170 ரன்கள் குவித்தார். 357 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் இங்கிலாந்து அணி களமிறங்கியது. முன்னணி வீரர்கள் நிலைத்து நின்று ஆடாததால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்தது. மற்றொரு புறம் நடாலி சிவர் பொறுப்புடன் ஆடி சதம் அடித்தார். 121 பந்துகளில் ஒரு சிக்ஸர், 15 பவுண்டரி உள்பட 148 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 43.4 ஓவரில் 285 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனது. 71 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. 7வது முறையாக உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்ற ஆஸ்திரேலிய அணிக்கு 10 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது.